வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலர் சேஞ்சிங் பாம்ஸோடா தான். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது வந்து சோடா. சோடா வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பிளெயின் கிளாஸ் எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக. தேவையான அளவு பீட்ரூட் கொஞ்சமாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி லெமன் எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் ஸ்மால் பீஸ் சின்னதாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மின்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சால்ட், இதுதான் வந்து தேவையான இன்க்ரீடியண்ட். இப்போது நம்ம வந்து மின்ட் அப்படின்னா புதினா இலை, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சியும் க்ரீன் சில்லி பச்சை மிளகாவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட், அதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக அது தனியாக அரைச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மின்ட் புதினா இலையை கொஞ்சோண்டு எடுத்து உங்கள் கையில் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து பெருசாக அது உள்ளே நம்ம வந்து பீட்ரூட் வைக்க போகிறோம். அதனால நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்து அது உள்ளே வச்சுக்கோங்க. வச்சு இப்போ வந்து நான் இதை ரவுண்ட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து வெள்ளை தெரியக்கூடாது, புதினா இலை மட்டும் தான் நம்மளுக்கு பார்க்கும் போது தெரியணும். அது நல்லா பால் மாதிரி உருட்டி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சோடா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கேஸ் வந்து ரொம்ப பொங்கும், அதனால் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்து வெளில பொங்காது. இப்போ அதை வந்து இந்த கிளாஸில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிட்டோம். லெமன் நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த லெமனை வந்து நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் புளிஞ்சு விட்டுக்கோங்க. அடி வரையும் புளியாதீங்க, கசக்கும். இப்போது சால்ட் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த புதினா ரவுண்ட் இருக்கும்ல, அது மேலே நல்லா போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பால் ஃபுல்லாக ரவுண்டில் ஃபுல்லாக ஒட்டணும். சால்ட்டு ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப உப்பாயிடும். தேவையான அளவு உப்பை நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கிளாஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பவுலுக்குள்ளே போட்டுருங்க. நான் அதை வந்து நான் வந்து தட்டில் வைக்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். டக்குன்னு நான் டேபிளே வச்சதுனால ஃபுல்லாக அது கீழே ஊற்றிருச்சு. கேமராவில் வேறு டக்குன்னு தெரிஞ்சதும் ஒரு மாதிரி டிம்மாக தெரிஞ்சிச்சு, அதனால் அதை எடுக்க முடியல. நீங்கள் சால்ட் எவ்வளோ போடுறீங்களோ அங்கேயும் ஊற்றிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சால்ட்டு குடிக்கும் போது ரொம்ப உப்பாயிடாமல் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பீட்ரூட்டோட கலர் வந்து உங்களுக்கு இறங்குது. உண்மையிலே இது வந்து சம்மர் டைமில் ஒரு நல்ல ட்ரிங்காக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டெக்கரேஷனுக்காக தான் நான் வைக்கிறேன். இந்த லெமன், இந்த புதினா, அதாவது இந்த மின்ட் இலை லீவ்ஸ்லாம் வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இதை வந்து குடிச்சு பார்த்துட்டு உண்மையிலே வந்து சொன்னாங்க எல்லாருமே. நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணலை, எப்படி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலை. வீட்டில் உள்ளவங்கள தான் ஃபஸ்ட்டு குடிக்க சொன்னேன். குடித்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து ஒன் கிளாஸ் தான் பண்ணியிருந்தேன், வீடியோக்காக தான் இது பண்ணேன். ஒன் கிளாஸ் தான் நான் பண்ணியிருந்தேன். வீட்டில் உள்ளவங்க குடிச்சிட்டு சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ சொன்னாங்க. உண்மையிலே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.